ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புது சாப்டர், வேற எதுவுமே இல்ல. ஷாத்தோ தி வர்சாய். பிரான்ஸ்னா எல்லாரும் நினைக்கிறது என்ன, டூ ரீஃபில் மட்டும்தான். ஆனா இங்க இருந்த ராஜாங்கள் எப்படி வாழ்ந்தாங்க, அதாவது டூ ரீஃபில்க்கு கட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷம் முன்னாடி எப்படி இருந்துச்சு, வேர்ல்ட் வார் டூக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இவங்க எப்படி இந்த ராஜ்யத்தை கட்டினாங்க. லூயிஸ் கேத்தோஸை பத்தி நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருக்கோம், ஆனா அவரோட சுவாரஸ்யமான விஷயங்கள் இப்பதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம், அதுவும் தமிழ்ல உங்களுக்காக. வேற எங்கேயுமே இல்லைங்க, பாரிஸ்ல இருந்து 20 கிலோமீட்டர் தாண்டி இங்க ஒரே ட்ரெயின் எடுத்தா வந்துடலாம். அதுல இருந்து ஒரு சின்ன அழகான கார்டனும் பேலஸும், பக்கத்துல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஆபீசஸும், இங்க இருக்கிற ஜனங்களும், இங்க இருக்கிற காஃபியை பத்தி தான் நம்ம இப்ப நிறைய பேச போறோம். சோ முதல் சாப்டர் ஆரம்பிக்க போறது லூயிஸ் கேத்தோஸ் பத்தி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லூயிஸ் கேத்தோஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம். லூயிஸ் 14 அவர் எங்கே பிறந்தாருன்னா, இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தார். அவரும் ஒரு பெரிய அரண்மனையில் தான் பிறந்தார். சோஷமான ஒலேன்னு பேர். அவர் யாருக்கு பிறந்தாருன்னா, லூயிஸ் த்ரெஸுக்கும் அவங்க அம்மா அண்ட் ஆஃப் ஆஸ்ட்ரியா. ஆஸ்ட்ரியான்றது ஒரு சின்ன ஊர். 23 வருஷமாக அவங்களுக்கு குழந்தை இல்லைங்க. ஆமாம், அதால் சூரியனோட கடவுள் சொல்லி இந்த குழந்தைக்கு பேர் எட்டினாங்க, ஜனங்களாக பேர் எட்டினாங்க. அதுக்கப்புறம் இவர் பெரிய 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 மகாராஜாவானார், பெரிய பெரிய விஷயத்தை செஞ்சார். அதால் இவர் ஃபேண்டசியை பார்த்து இவருக்கே ஒரு ஈகோ வந்து அவரே ஒரு பேர் வச்சுக்கிட்டாரு, மோ ஷ்வில ஏதா. ஆமாங்க, ஃப்ரெஞ்சில் தான் பேசுகிறேன். என்ன மோ ஷ்வி சர்க்கார் அப்படின்னாரு, நான் தாண்டா அரசு. இதுவே அவரோட தலைவர்கள் ஆயிடுச்சு. இதாலேயே வந்து நிறைய விஷயத்த அவர் தோத்தாரு. ஆனால் அப்படி இருந்தாலும் அவரோட பெருமை பின்னாடி இருக்கு. நம்ம இதை பற்றி தான் சீக்கிரமாக பார்க்க போகிறோம். என்னடா இது, தங்க கேட்டு. ஆமாங்க, நம்ம ஷத்துக்குள்ள வந்துட்டோம், அரண்மனைக்குள்ள வந்தாச்சு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க பாக்குறீங்களே நடுவுல இருக்கிற ஒரு சின்ன பில்டிங், சின்ன ஷத்து, இது வந்து ஒரு வேட்டை கோட்டைங்க. ஆமாங்க, லூயிஸ் த்ரெஸ், அதாவது லூயிஸ் 13, அவரோட வேட்டை திறமையை காட்டுறதுக்காக தான் இங்க வந்து ஒரு அரண்மனை அமைச்சாரு. இந்த பகுதி மட்டும்தான், இதுக்கு முன்னாடி இந்த இடம் ஃபுல்லா ஒரு காடா இருந்துச்சு. நல்லா பாத்துக்கோங்க, நல்ல காடா இருந்துச்சு. லூயிஸ் கேத்தோஸ் பிறந்தோன்னே அவரோட திறமைகளை வெளியே காட்டுறதுக்கு, அவளோட ஆர்டிஸ்டிக்கை வெளியே காட்டுறதுக்கு இந்த ஷத்துவை ரெனிவேட் பண்ண ஆரம்பிச்சாரு. இங்க இருக்கிறது எல்லாமே அவர் செஞ்சது தான். ஃபர்ஸ்ட் பில்டிங் வந்து பார்லிமெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிற பில்டிங், இந்த சைடு ஆர்டிஸ்டிக் பில்டிங், டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு ரூமு, இந்த மாதிரி பல பல விஷயங்கள்ல வந்து அவரு எம்ஃபசைஸ் பண்ணிக்கிட்டாரு, அவரையே வந்து வெளிக்காட்டிக்கிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா, இங்க இருந்து ஒரு பெரிய வியூ உங்களுக்கு கிடைக்கும், அருமையான வியூ. இந்த சைடு தான் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாமே இருக்கு. ஏன்னா அவர் எல்லாமே அவர் காலுக்கு அடியில் வச்சுக்கணும்னு யோசிச்சாரு. ஒரு 20 மீட்டர்லேருந்து இங்கே பாருங்க, ஒன்றும் நம்ம கொரோனா பீரியடில் இருக்கோம், இந்த அருமையான ஷத்தோ பார்க்குறதுக்கு இவ்வளோ ஜனங்க. அதுக்கு முன்னாடி 2 கிலோமீட்டர் வரைக்கும் வெளியே வரைக்கும் க்யூ நிற்கும். இன்றைக்கி நம்ம கேட்டோட க்யூ நிற்குது. இங்கே தான் ஜனங்க இருந்து அவங்களோட கோரிக்கையில் சொல்லுவாங்க. இப்போ இன்னும் டீட்டெயிலாக இந்த ஷத்தோவும் இந்த ரூமும் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம கார்டனோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. கார்டனுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் மேப்பு. இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்குது, ஏன்னா 800 ஏக்கர் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த ஷத்தோக்கில் தான் இங்கே நம்ம இருந்தோம். இந்த ஷத்தோக்கு பின்னாடி தான் வந்து இந்த பெரிய கார்டனே இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் கார்டன், அதுக்கப்புறம் இது வந்து காட்டுக்கு போகிற ஒரு பாதை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பொட்டாசியோ கார்டன், அதாவது இதிலிருந்து விளையிற காய்கறிகள் தான் வந்து ஷத்தோக்கு சாப்பாடாக போகுது. இங்கே நிறைய லேக்ஸும் இருக்குது. இதில் முக்கியமாக எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கார்டன் என்னென்னா, ஷத்தோ தி கார்டன் ஆஃப் தி கிங். ஸோ இந்த 16, 17, 13 இந்த நம்பர்ஸ் எல்லாம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி க்ளீனாகவே போட்டிருக்காங்க. இங்கே வந்து கிங்கோட ஃபவுண்டன் இருக்குது, கிங்குக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன கார்டன் இருக்குது. இந்த கார்டனில் தான் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம டீட்டெயிலாக இது என்னென்னு போய் பார்ப்போம். ஃபண்டாஸ்டிக் அப்படிதான் சொல்ல முடியும். இந்த ஒரு வார்த்தையில் என்ன சொல்ல முடியும், இவ்வளோ பெரிய சத்து, இவ்வளோ பெரிய பிரம்மாண்டம்,
நான் எங்கேயும் பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இங்கே வந்து பார்க்கும் போதே வந்து ஒரு தெரிச்சு போயிட்டேன். ஏன் சொல்கிறேன்னா 700 ரூம்ஸ், 700 ரூம்கள், 357 கண்ணாடி, எங்கெங்கிருந்தோ வைரங்கள், எங்கெங்கிருந்தோ பெயிண்டர்ஸ், எங்கெங்கிருந்தோ ஸ்கல்ப்சர்ஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா பெயிண்டிங் வந்து இட்டாலியன்ஸ் தான் பெஸ்ட்ன்னு இருப்பாங்க 12th சென்ச்சுரியில். ஆனால் திடீர்னு ஒரு மாற்றம் எங்கெங்கிருந்தோ அடிச்சிச்சு. 16th சென்ச்சுரியில் லூயிஸ் கேத்தோஸ் உடைச்சிட்டார். அதை என்ன உடைச்சாரு? இந்த மாதிரி ஸ்கல்ப்சர்ஸ், இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு சிம்னி, சிம்னியை கூட தங்கத்தில் செஞ்சுருக்காங்க. ஸ்பூனு, தட்டு, துணிகள், சொல்ல முடியாத வார்த்தைகள், அவ்வளோ பெரிய விஷயம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் லூயிஸ் கேத்தோஸோட ரூம் இது தான். இந்த மூணு கண்ணாடிகள் அங்கே பாருங்கள், ரெண்டு பில்லர் இருக்குது. அந்த மூணு கண்ணாடிகளில் இருந்தால் அவரோட கார்டனே பார்ப்பார். இங்கேருந்து கார்டனில் என்ன கேட்கணும், காலையில் ஏஞ்சோடனே அவருக்கு மெலோடியான ஒரு மியூசிக் வேணும். இந்த ஃபவுண்டன்ஸு, இந்த மாதிரி ஜனங்க பேசுறது, இங்கே தான் வந்து நிறைய பேர் கும்பிடுவாங்க. இங்கே தான 10,000 பேர் வேலை செஞ்சுருக்காங்க இந்த இடத்துல. அந்த காலத்தில் ராஜாக்களோட வலிமையை காட்டுறதுக்கும் பெருமையை காட்டுறதுக்கும் ஒன்றே தான் நடக்குங்க, காம்படிஷன். அது என்னென்னா அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு முக்கியமான ஜார் தான். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களோட கார்டன் எவ்வளோ அழகாக இருக்கோ அப்போ தான் அவங்களோட அரசும் அழகாக இருக்குன்னு நினைப்பாங்க. பெருமைக்கூடிய விஷயம் என்னென்னா, அவங்களோட மனைவிகளை சந்தோஷப்படுத்துறது தான் இவ்வளோ பெரிய ஜார்டன் கட்டினாங்க. இதில் முக்கியமாக என்ன சொல்லணும்னா, அவரோட ரிலாக்ஸேஷன் ஸ்பாட், ராணிகளுக்கு வந்து என்ன தேவையோ அதை கிஃப்டாக கொடுத்தாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க தங்க தங்க சிற்பர்கள், இங்கே இருக்கிற நிறைய கார்டன்ஸ்கள், இங்கே இருக்க ஃபவுண்டன்ஸ்கள் எல்லாமே தங்கத்தில் செய்யப்பட்டது. இதுக்கு கீழே கூட சொர்க்கப்பாதை இருக்குது, ஏன்னா அந்த ஃபவுண்டன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. அதுக்காகவே சில பேர் வந்து வாழ்ந்தாங்க, இறந்தாங்க கூட. ராஜா லூயிஸ் கேத்தோஸ், லூயிஸ் 14, அவரோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப இன்பமான நேரம் என்னென்னா அவங்க மனைவி கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் தான். அவங்க மனைவி கொஞ்சம் கூட ஆசைகளுக்கு குறைபடாதவங்க. அவங்க என்றைக்குமே வேணும் வேணும் வேணும்னு கேட்குறவங்க. அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஜைகாண்டிக் கார்டனை கட்டினாங்க. அந்த சைட் பார்த்தீங்கன்னா லேக், இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டன்ஸ், இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஸ்கல்ப்சர்ஸ், இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு கோட்ரஸ்ஸு. அதாவது இங்கே இந்த ஷத்துவுக்கு வேலை செய்கிறதுக்காகவே நிறைய பேர் உருவான மாதிரி அங்கே ஒரு ஷத்து. ஸோ இது ஒரு ட்ரெமெண்டஸான ஒரு இடம், அதாவது லவ் ஆஃப் கார்டன் அது மாதிரி சொல்லி ஒரு ஹைடன்சிக் விளையாடுறதுக்குன்னே ராஜாங்கள் ராணிகள் விளையாடுறதுக்காகவே வந்து மியூசிக்கலும் கிரியேட் பண்ணி ஒரு ஒரு செடிங்களும் கிரியேட் பண்ணாங்க. அது இல்லாமல் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இந்த கார்டன் வந்து ரொம்ப ஸ்மெல் பண்ணுதுன்னு அப்படின்ட்டு சொன்னாங்க. அது என்ன ஸ்மெல் பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு ஃப்ரூட்ஸ். இங்கே வந்து நிறைய செடிகளும் வளர்த்தாங்க, கொடிகளும் வளர்த்தாங்க. அதே மாதிரி அது இந்த கார்டன் தான் இந்த மாதிரி ஒரு ஜைஜாண்டிக் சத்துவுக்கு வந்து சாப்பாடு கொடுத்ததும் சொல்லலாம். வந்தாச்சுங்க ராஜாவோட கார்டனுக்கு. வேறு என்ன, அவரோட சாப்பாடு, அவரோட சிந்தனைகள், அவர் போருக்கு போகும்போது அவரை ரிலாக்ஸ் பண்ணுற ஒரே இடம் இது தான். அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கதவு, அங்கேருந்தா படம் போட்டுட்டு வருவார். இங்கே வந்துட்டோடனே அவர் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக மியூசிக்கு, சாப்பாடு, அவருக்காக ஒரு ஒரு அழகான டிசைன்டான க்ளோத்ஸு, அந்த இந்த ஜார், இந்த கார்டனோட ஸ்மெல்லே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பர்ஃப்யூம்ஸ்லாம் கூட நிறையா வந்து இந்த மாதிரி ஃபவுண்டன்ஸில் ஊற்றி வைப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, தங்கத்திலே செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ இது ஒரு என்ட்ரன்ஸோட ஃபவுண்டன். இது அவருக்காக தனியாக மியூசிக் போட்டு இன்னொரு ஃபவுண்டனையும் பின்னாடி வச்சுருக்காங்க. அது நம்ம இப்போ கூடிய சீக்கிரத்தில் பார்க்க போகிறோம். லஜா தான் தீர்வா. வேறு என்னங்க, கிங்ஸ் கார்டன், ராஜாவோட கார்டன். இங்கே பாருங்கள் ராஜா அங்கேருந்து அந்த சொர்க்க பாதையிலேருந்து வர மாதிரியே இங்கே வந்து அருமையாக இந்த மாதிரி ஒரு ஸ்பெக்டாக்கர் அனுபவிப்பார். இங்கே இருக்க இந்த ஃபவுண்டன்ஸு, இந்த கெனலைசேஷன் எல்லாமே அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான். இன்னி வரைக்கும் அதே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது என்னன்னா ஒரு ஷோகேஸ் மாதிரி அவருக்கு. 1200 பேரை இன்வைட் பண்ணி நான் இப்படி தான் வாழ்கிறேன்னு காட்டுற ஒரு பந்தாவான இடம். பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டன்ஸுக்கு கரெக்டாக நேராக பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏற்ற ஒரு கார்டன்ஸ், அவருக்கு ஏற்ற பிடிச்ச ஒரு ஃப்ளவர்ஸ், ஒன்றும் அதே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கிலீஷ் காலத்தில் கொஞ்சம் வந்து ரீசேஞ்ச் பண்ணாங்க, ஆனால் ஒன்றும் அதே மெயின்டெனன்ஸ் தான் இருக்குது, ஒன்றும் அந்த வாசனை ஒன்றும் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்குது. வந்து பார்க்கும் போதே வந்து எல்லா இடத்துலையும் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ராணி ராஜா வந்து இங்கே தான் வந்து நிறைய முக்கியமான சீக்ரெட்டான விஷயங்கள் பேசுவாங்க போல இருக்கு. அதே மாதிரி தான் சொல்கிறாங்க புக்குகளில், இது ஒரு மித்தாக கூட இருக்கலாம். எனிவே இது ஒரு பெரிய சக்ஸஸ் ஸ்டோரி தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு இடத்த வந்து மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதையும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஜனங்க ஒன்றும் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. இங்கே இருக்க மரக்கள் கூட வந்து மாற்றப்படலை, அந்த பழைய காலத்து மரக்கள் தான். நிறைய வந்து உழலுன்னு சொல்கிறாங்க. நான் நிறைய புக்ஸில் படிக்கும் போது பழைய மரங்கள் ஒன்றும் இருக்குது, ஒன்றும் 400 வருஷம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்த வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏன் வந்து ராஜா சூஸ் பண்ணாருன்னா, இங்கேருந்து அவரால் வந்து ஈஸியாக அவரோட ராணி கோட்டைக்கும் இந்த சைடில் இருக்கிற வேட்டைக்கும் அவரால் போக முடியும். இங்கே தான் வந்து எல்லா டிசிஷன்ஸும் எடுத்து டீமையே ஸ்பிளிட் பண்ணுவாங்க.
இங்கிலீஷ் ஸ்டைல்ல சொல்ல போனா சோ இவர்தான் இதுதான் அவரோட கோட்டைன்னு சொல்ல முடியும் அழகான பிரம்மாண்டம் என்ன சொல்றது ஒரு ராஜாக்கு தேவையான எல்லா விஷயமே இங்க இருக்கு இது மாதிரி ஒரு ராஜா இவ்வளவு சந்தோஷமா இவ்வளவு கொண்டாட்டமா வாழ்ந்திருப்பாரா எனக்கே தெரியல இந்த கார்டனை பார்க்கும் போதும் சரி அவரோட சத்துவை பார்க்கும் போதும் சரி இந்த மாதிரி ஒரு ஸ்கல்ப்சர்ஸ் பார்க்கும் போதும் சரி ஒன்னொன்னு தேடி தேடி அனுபவிச்சு ரசிச்சு வாழ்ந்திருக்காரு அவருக்காக சின்னதா ஒரு லேக்க கூட கட்டியிருக்காங்க அவர் ஏன்னா போட்ல போறதுக்கு ஏன்னா சில நேரத்துல வந்து அந்த டென்ஷன் 30 வருஷமா அவரா போர்ல இருந்ததால அந்த டென்ஷனை கூல் டவுன் பண்றதுக்காகவே அந்த மாதிரி ஒரு அமைதியான லேக்க கட்டியிருக்காங்களாம் இந்த ஏக்கர் எல்லாமே இடிச்சு வாழ்ந்ததுங்க இந்த கார்டன் ஆக்சஸ் பண்றதுக்கும் சரி இந்த ஷத்தோ ஆக்சஸ் பண்றதுக்கும் சரி உங்களுக்கு எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபெசிலிட்டிஸும் இந்த கவர்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஹேண்டிகேப்ஸுக்கும் இருந்தாலும் சரி அவங்களுக்குன்னு ஒரு தனி சேரியட்டும் கொண்டு வராங்க நல்லா ஞாபகம் இது நிறைய தூரம் நடந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அதால நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷூஸும் வச்சுக்கோங்க நம்ம எபிசோடு கடைசி விஷயத்துக்கு வந்தாச்சு ஒரு அழகான பிரெஞ்சு காஃபி நல்ல நல்ல விஷயத்துக்கு அப்புறம் எப்பயுமே ஒரு பிரெஞ்சு காஃபியோட தான் எல்லாமே முடியும் இங்க நிறைய காசப்ஸும் இருக்கு இந்த ரெஸ்டாரண்ட்க்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும் காஃபியும் நல்லா இருக்கு போனை பார்க்கும் போதே அதிசயமா இருக்கு 7 கிலோமீட்டர் நடந்தாச்சு நிறையவே சுத்தியாச்சு உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நான் 700 ரூம் இருக்குன்னு சொன்னேன் அதுல பாத்ரூம் இருக்கான்னு கேள்வி கேட்டீங்களா ஆமாங்க பாத்ரூமே கிடையாது ஏன் அந்த ராஜா ஒரு ஸ்மெல்லிங் பேட் பர்சன் சொல்லலாம் ஏன்னா கிட்ட போனாலே அவருக்கு ஒரு வேர்வை வாசனை அடிக்கும் ஆமாங்க வருஷத்துல ஒரு தடவை தான் குளிப்பேன்னு ஒரு மித்தே இருக்கு ஏன்னா அவரோட ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 7 ட்ரெஸ் வச்சிருப்பாங்க ஏன்னா அந்த வேர்வை வாசனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டே இருப்பாங்க அதே போல அவர் வந்து ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து தான் வந்து துடைப்பாரு அந்த கிளாத் துடைக்கும் போது நீங்க நினைப்பீங்க தண்ணி வச்சு துடைப்பாரு இல்லைங்க அவருக்கு தண்ணினா ரொம்ப பயம் அதால என்ன பண்ணுவாரு ஒரு டைப் ஆஃப் பெர்ஃபியூம் எடுத்து அதை வச்சுதான் துடைப்பாங்க ஸோ இந்த ஒரு அழுக்கான சிஸ்டம் தான் அந்த சத்தோ வர்த்தையே வந்து பேர் போட்டது ஆமாம் அவங்களோட விக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் மாதிரி தான் மாஸ்கிங் போட்டிருப்பாங்க ஸோ நம்ம எல்லாம் நினைப்போம் ஃபோட்டோவில் பார்க்கும்போது வெள்ளக்காரங்க ரொம்ப அழகாக இருக்காங்க ராஜாங்கள் வந்து பெரிய பந்தாவாக இருக்காங்க ஆனால் கடைசியில் அது கிடையாது உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த நாத்தமே வந்து அந்த சத்தோவுக்கு ஒரு பெரிய பேரும் கொடுத்துச்சு அதால் தான் வந்து பெர்ஃப்யூம் இன்வென்ட் பண்ணாங்க பணக்கார பெர்ஃப்யூம் மிடில் கிளாஸ் பெர்ஃப்யூம் வேலைக்காரன் பெர்ஃப்யூம் வேலைக்காரங்க கூட 2 தடவை மாற்றினாங்களாமே துணிங்களை தான் ஆமாங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் வந்து இந்த சத்தோல இருந்து அடங்கி கிடந்துச்சு அதை தான் தேடி தேடி உங்களுக்கு சொன்னோம் ராஜா கோட்டையை பார்த்தாச்சு என்னடா சுவாரஸ்யமான விஷயம் ராணி கோட்டை எங்கடா அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க ராணி கோட்டைக்கு முன்னாடி உட்காந்துதான் காஃபி குடிச்சிருக்கோம் உங்களுக்காக அடுத்த எபிசோடு ராணி கோட்டையில இருந்து தான் இதுல இருந்து உங்கள்ட்ட இருந்து விடைபெறுவது அரவிந்த் அண்ட் கேமரா டீம் ஐயோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் பண்ணுங்க பாய் பாய்